ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாம் 8ஆம் வகுப்பு தமிழ் முலாண்டு தேர்வுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து நிறையா கொஷின் உங்களுக்கு வரப்போகுது எக்ஸாம்க்கு. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் 8th ஸ்டூடெண்ட் இன்னும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணாட்டி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எல்லா அதே மாதிரி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இதுக்கடுத்து இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு எல்லாத்துக்குமே கொஷின் பேப்பர் போடுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எப்போவுமே உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்னு. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, அது நம்மை நோய் அணுகாமல் காப்பவை அவை, அது பார்த்துங்க. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளால் சுந்தரன் கூறுவன யாவை. அடுத்தது சிறந்த ஆட்சியின் பண்புகளாக திருக்குறள் கூறுவது யாது. பகத்சிங் கண்ட கனவு யாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோல்வி எப்போது துவண்டு போகும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த நிலத்திற்கு செவிந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது. அடுத்தது இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை. எம்ஜிஆரின் சமூக நல திட்டங்கள் நான்கினை எழுதுக. திராவிட மகாஜன சங்கம் எவற்றிற்காக போராடியது. ஓவிய எழுத்து என்றால் என்ன. அடுத்து அழகிய மரம் என அழகிய மரம் எச்ச வகை விளக்குக. சந்திப்பிலை என்றால் என்ன. பா எத்தனை வகைப்படும் அவை யாவை. வேற்றுமையன் என்றால் என்ன. அடுத்தது விடை அனைத்து வினாக்களுக்கும் விடைந்திருக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஸோ இந்திய தாய் எவ்வாறு காட்சியளித்தால் அளிக்கிறாள். அடுத்தது ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன. நோய்கள் பெருக காரணங்கள் எவை எவை. அடுத்து தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை அவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளில் நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. தமிழ் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவம் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம். கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவன யாவை. அது அடுத்து வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடல். வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாலிய வாலிய வந்தது. ஸோ அடுத்தது இதனை எனது தொடங்கும் குரல் எழுத சொல்கிறேன். தொடங்கும் குரல் மேக்ஸிமம் முடியும் குரல் தான் கேட்பாங்க, உங்களுக்கு தொடங்கும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எழுத முடியும். முடியும் தான் கேட்போம்னு சொல்ல முடியாது, தொடங்கும் கேட்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை கேட்டிருக்காங்க. முன்னரே நோய் வரக்காரம், ஒரு நோய் தீர்க்கும் வழிமுறைகள், அது நோயுடன் செல்லும் குறைகள், அந்த மாதிரி ஒரு கட்டுரை, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழக கைவினை கலைகள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. அந்த இது பார்த்துக்கோங்க. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கலையை சுருக்கி எழுதுக. குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்கள் பற்றி தொகுத்து எழுதுக. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் வந்து கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்று வேண்டிய வட்டாட்சியருக்கு விண்ணப்ப கடிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் இதிலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் கொஷின் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்